குசேலன் படத்தில் வடிவேல் வந்து ஒரு பார்பர் ஷாப் வந்து நடத்துவார். ஸோ அந்த பார்பர் ஷாப்பில் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆட்கள்லாம் வரணும் அப்படின்றதுக்காக சில பேருக்கு வந்து வாடகை கொடுத்து, போலீஸ் ட்ரெஸ் கொடுத்து, எல்லாருக்கும் வந்து மயக்க மருந்து அடித்து வந்து தன்னோட பார்பர் ஷாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்குமே ஒரேடியாக மொட்டை அடித்து விட்டுருவார். மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மருந்து தெளித்து தெளிய வைப்பார் அந்த மயக்கத்தை. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்கெல்லாம் வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எப்பவும் போல வடிவேலுக்கு வந்து மொத்தம் அடிவிழும். இந்த மாதிரியான சம்பவம் தான் வந்து சமீபத்தில் கோயம்புத்தூர்ல வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த இடையூறும் இல்லாமல் கிடைச்ச வேலையை பார்த்துட்டு பிழைச்சிட்டு இருந்தோம். எங்களை திருடங்க மாதிரி பிடிச்சிட்டு போய் அடைச்சி வச்சு மொட்டை அடித்தது மட்டும் இல்லாமல் பைப்பால் அடித்து சித்திரவதையும் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோயம்புத்தூரில் தெருவோரமாக வசிக்கிட்டு வர முகமது ஹுசேன் அப்படின்றவர் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு குமுறியிருக்காரு. என்னன்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் ஒரு தனியார் ஆசிரமத்தில் மீட்கப்பட்டவர் தான் முகமது ஹுசேன். இவரை மாதிரி தெருவோரத்தில் வசிட்டு வந்த 100க்கும் மேற்பட்டவங்களை வந்துட்டு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி ரொம்ப குடும்பப்படுத்தின சம்பவம் வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள அவமானப்படுத்தின மட்டும் இல்லாமல் மனித உரிமை மீறலுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே தான் இந்த கேம்பனூர் அப்படின்ற இடத்துல தனியார் தொண்டு நிறுவனம் வந்து முன்னாடி நடந்துட்டு வந்திருக்கு. அந்த கட்டடத்தில் தமிழ்நாடு முழுவதும் வெவ்வேறு ஊர்களில் இருந்து சில பேர் வந்து வாடகைக்கு எடுத்து ஆதரவற்றோருக்கு வந்து முகாம் நடத்தி வந்திருக்காங்க. அந்த இடம் வந்து என்னன்னா, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அன்பு அனாதை ஆசிரமம் அப்படின்ற தனியார் தொண்டு நிறுவனம் பேரில் வந்து பதிவாயிருக்கு. ஜூலை 24 100க்கும் மேற்பட்டவர்களை வந்து அந்த அட்ரஸில் அடைச்சி வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் சமூக ஊடகங்களில் வந்து தகவல் வந்து பரவுச்சு. இதனால தொண்டாமுத்தூர் பொதுமக்களும் சரி, அங்கே இருக்க அரசியல் கட்சியினரும் சரி, கட்டடத்தில் வந்து சூழ்ந்ததுனால கொஞ்சம் சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டது. இதனால வந்து காவல்துறையினரும் வந்து அங்கே பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த நிறுவனத்தோட வாகனமும் சரி கட்டடமும் சரி அடிச்சு நொறுக்கப்பட்டது பொதுமக்கள்னால. யார் இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த ஜூலை 22 கோவை மாநகர காவல்துறையினர் வந்து ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு மாநகரம் முழுவதும் சோதனை நடத்தியிருக்காங்க. அதில் மாநகரம் முழுவதிலும் இருந்து தெருவோரம் வசிக்கிறவங்களும் ஆதரவற்றவர்களும் 100க்கும் மேற்பட்டவர்களும் வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து மனநல பாதிக்கப்பட்டவங்களும் இருந்திருக்காங்கப்பா. இவர்கள் அனைவரையும் வந்து தொண்டாமுத்தூர் கேம்பனூர் பகுதியில் உள்ள ஒரு அன்பு அனாதை ஆசிரமத்தில் வந்து தங்க வச்சு பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. தங்களோட விருப்பத்தை மீறியும் தங்களை வந்து அழைச்சிட்டு செல்ல தான் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து இதில் தெரிவிச்சிருக்காங்க. அன்பு அனாதை ஆசிரமத்தில் வந்து தங்கியிருந்த நிர்வாகிகள் வந்து மொட்டடிக்க சொன்னதாகவும் வயசானவங்களை பிவிசி பைப்பால் அடித்து துன்புறுத்ததும் தெரிய வருது. ஜூலை 24 அன்பு அனாதை ஆசிரமம் தொடர்பாக செய்தி பரவி பேரூர் தாசில்தார் மற்றும் காவல்துறையினர் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அதனால பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கட்டடமே வந்து அனுமதி இல்லாமல் இயங்கியிருக்கு, விசாரணையில் வந்து இது தொடர்பான தகவல் வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கட்டடத்தில் இயங்கி வந்த பிளஸ் இந்தியாங்கிற நிறுவனம் பல வருடங்களாக செயல்படலை. வெளியூர்ல இருந்து வந்த சில பேர் ஆதரவற்றவருக்கு முகாம் நடத்த போறதா அந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் முகாம் தொடர்பாக எந்த முன் அனுமதியும் வாங்கலை. அதனால இவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் மீது சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் அவங்களோட இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு தெரிய வருது. இதில் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்த 15 நான் வந்து கோவை அரசு மருத்துவமனை சுற்றி இருக்க பகுதியில் தான் நான் வசிச்சுக்கிட்டு வரேன். அந்த மருத்துவமனையில் இலவசமாக வந்து உணவு கொடுப்பாங்க, அதை வாங்கிறதுக்காக நான் போவேன். அப்படி நான் வாங்க போகும்போது தான் தன்னார்வலர்கள்னு சொல்லி சில பேர் என்கிட்ட வந்தாங்க. மொட்டை அடித்து உணவு மற்றும் உடை தரதாகவும் சொன்னாங்க. இதனால் நான் அவங்க கூட போனேன். அங்கே போய் பார்த்தா 150 என்ன மாதிரியே வந்து வர வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த காகிதம் பாட்டில் பொருட்களை சேகரித்து அது மூலமாக கிடைக்கிற காசு வச்சு தன்னோட வாழ்க்கை வந்து ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. சில நேரங்களில் தன்னார்வலர்களும் வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த வெள்ளிக்கிழமை மத்தியானம் வந்தவங்க என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க யாருமே வந்து கோவை மாநகரத்தை சேர்ந்தவங்க கிடையாது. முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. முதல்ல நான் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்தேன். என்னை காலில் அடித்தாங்க. வயசானவங்கன்னு கூட பார்க்காம பிவிசி பைப்பில் வந்து அடித்து என்னை வந்து ரொம்பவே துன்புறுத்தினாங்க. இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. எங்களை ஒரு சில தினங்களில் வந்து அமுச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே வந்து சூழ்நிலை வந்து வேற மாதிரி இருந்துச்சு. தொண்டாமுத்தூர் மக்கள் தலையிடலைன்னா
எங்களோட சித்திரவதை வந்து வெளியே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோவையில தான் நான் வந்து வசிச்சுக்கிட்டு வரேன், என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனாங்க, இங்க இருந்தவங்க என் கையில இருந்த பணத்தையும் பிடுங்கிட்டாங்க, ஆதரவற்றவர்களுக்கு ட்ரஸ்ட் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கொடுமையா ஏன் நடந்துக்கிறாங்கன்னு புரியல, வலுக்கட்டாயமா எல்லாரையும் மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதுக்கு சம்மதிக்காதவங்களை வயது வித்தியாசம் பார்க்காம அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. தொண்டாமுத்தூர் ஆசிரம விவகாரம் தொடர்பா உரிய விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சமீரன் வந்து சொல்லியிருக்காரு. வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் மொட்டை அடிச்சு அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம கடுமையா தாக்கி மனித உரிமை மீறல்களும் நடத்தப்பட்டுள்ளதா மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சுமத்திருக்காங்க. இது தொடர்பா எந்த ஒரு முழுமையான விவரங்களும் கிடைக்கவில்லை. விரிவான தகவல்கள் சேகரித்ததுக்கு அப்புறமா இதுக்குண்டான உரிய நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என்ன ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்படி வந்தவங்க எல்லாருமே வீட்டில இருந்து தானாவே வெளியே வந்தவங்களா இருப்பாங்க, இல்ல சில பேரால சில விஷயங்களால வெளியே துரத்தப்பட்டவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கே வந்து சில பேர் உண்மையான தன்னார்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும் வந்து ஆதரவு கரம் நீட்டினாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குன்றது இது மூலமா நம்மளுக்கு வந்து தெரிய வருது.